ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசிப்னு கிடையாது, இது வந்து கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய அவங்க நடிச்சிருக்கக்கூடிய அந்த சீன்ஸ்லேருந்து ஒரு ஒரு பிட்டெல்லாம் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச நம்ம பசங்களுக்கு பிடிச்சமான பிட்டாக வந்து தேடி போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம கீர்த்தி சுரேஷ் பெருசாக கவர்ச்சி காட்டாமல் இருந்தாங்க இல்லையா? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து குத்து விளக்காக இருந்த கீர்த்தி சுரேஷ் தான் இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்ச்சி மகாராணியாக வந்து மாறி இருக்காங்க. என்னதான் இருந்தாலும், என்னதான் கவர்ச்சி காட்டினாலும், இன்னுமே அந்த இடைக்குழி அப்படி இனிமே வந்து முழுசாக காட்டல. சைரன் படத்துடைய லான்ச், ஆடியோ லான்ச்ல கூட வந்து கரெக்டாக அந்த இடுப்பு தொப்புல மறைக்கிற மாதிரி மட்டும் வந்து ஒரு புடவை மாதிரி ஒன்று கட்டிட்டு இருந்தாரு. மற்றபடி முன்னழகு இடையழகு சுற்றி தெரியும், ஆனால் அந்த குழி மட்டும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் அதை பொத்தி பொத்தி வச்சிருக்காரு, அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி இம்பேக்ட் கிரியேட் பண்ணி கவர்ச்சியை காட்ட போறேன், ஆனால் அதை நான் காட்ட போறது ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவருடைய கவர்ச்சிக்கு வந்து வேலையை காட்டிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் அவர் நடித்த படங்களில் இது வரைக்கும் காட்டக்கூடிய கவர்ச்சியெல்லாம் வந்து ஒரு கம்பைலேஷனாக வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து ராவான அவருடைய ஃபேஸ், ஸோ கீர்த்தி சுரேஷ்க்கு இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அவருடைய அந்த கவர்ச்சியான ஃபேஸ். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிட்ஸ், கையை தூக்குனா அது கிளீனாக இருக்கக்கூடிய அந்த இடமும், அந்த கீர்த்தி சுரேஷுடைய முகமும், அது மட்டும் இல்லாமல் பின்னழுகுன்னு சொல்லி எல்லா பாகமுமே வந்து கீர்த்திக்கு வந்து கவர்ச்சியான ஒரு பாகங்களாக தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ இது வந்து ஒரு தெலுங்கு படம். ஸோ இந்த ஷாட்டு பாருங்கள், இதில் வந்து எதையுமே காட்டலை, இருந்தாலுமே வந்து அந்த கவர்ச்சி பயங்கர தூக்கலாக இருக்குது பாருங்கள். தன்னுடைய முன்னழுகு மாங்காவை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கீர்த்திக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளே எதுவுமே போடாமல் வெறும் மெலிசான ஒரு ஆடையை மட்டும் போட்டுக்கிட்டு தன்னுடைய முன்னழுகு வடிவத்தை அப்படியே தூக்கி காட்டுற மாதிரியான 2 மலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த துணி வந்து படர்ந்து போகிறது சூப்பராக தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கீர்த்தி சுரேஷுடைய கவர்ச்சிகள் வந்து இருக்குது. ஸோ எதையுமே வந்து காட்ட மாட்டேன்னு இருந்தாலும் ஆனால் காட்ட வேண்டியது எல்லாமே வந்து கரெக்டாக காட்டுறாரு. என்ன உள்ளே அந்த உடைய இது தான் காட்டல, மற்ற எல்லாமே வந்து வடிவம், அது எந்த மாதிரி இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த மாதிரி எல்லாத்தையுமே காட்டுறாரு. ஸோ இந்த சீனில் கூட பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த சுடிதார் வந்து யூஸ்வலாக போடக்கூடிய ட்ரெஸ்ஸு கிடையாது. ஸோ இது வந்து கீர்த்தி சுரேஷோட முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காகவே ஸ்பெஷலைஸ்டாக தைச்சது. ஸோ அந்த மாதிரி வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு இன்னொரு ஃபேமஸ் ஆனது அவருடைய பேக். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கவர்ச்சி காட்டிட்டுருக்காரு. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த சாரியில் அவர் காட்டக்கூடிய அந்த லெஃப்ட் சைடும் மாங்காவுடைய வடிவம், ஸோ அவருடைய எந்த வடிவத்தில் இருக்குது, அப்புறம் வந்து எவ்வளோ கனமாக இருக்குன்றது எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்து தன்னுடைய அந்த கேமரா ஆங்கிள் எங்கே வைப்பாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கவர்ச்சி வந்து காட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய கவர்ச்சி அவதாரத்தை வந்து சினிமாவில் எடுத்துட்டுருக்காரு. ஸோ போக போக இன்னும் மொத்தமாக வந்து கழட்டி காட்டிடுவார் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இந்த சீனில் வந்து கீர்த்தி சுரேஷோடைய இடைக்குழி வந்து லைட்டாக தெரியும் பாருங்கள். இதை வந்து நீங்கள் 0.25 வச்சு பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது கீர்த்தி சுரேஷுடைய திரையில் அவங்க காட்டினக்கூடிய கவர்ச்சி. ஸோ அந்த சீனில் இருக்கக்கூடிய கவர்ச்சியெல்லாம் வந்து எப்படியாவது கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்டணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இந்த வீடியோவுடைய நோக்கம். ஸோ அந்த மாதிரி தான் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற சீன் வந்து ஒரு இமேஜினேஷன். ஸோ கீர்த்தி சுரேஷ் முட்டி போட்டு கரும்பு ஜூஸ் குடித்தா எப்படி இருக்கும் அப்படின்றதான் இமேஜினேஷன். ஸோ அதை வந்து ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு காமிக் மாதிரி. ஸோ அந்த காமிக்கை பார்த்தா உங்களுக்கு தெரியும், எண்ட் ஆஃப் த வீடியோவில் இது வரப்போகுது. அதை பார்த்து கீர்த்தி சுரேஷோட ரியாக்ஷனோடு சேர்த்து ரியாக்ஷனை அந்த உதட்டில் அவங்க கொடுக்கக்கூடிய நாக்கை வெளியே நீட்டி ஈரப்படுத்தி அப்படியே மொத்தமாக உள்ளே சாப்பிட்டா எப்படி இருக்கும் பா. ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இது, இதை பார்த்து தெரிக்க விடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு எந்த ஆக்டர்ஸ்க்கு நாம் பண்ணலாம், இதே மாதிரி கம்பைலேஷன் வேறு எந்த நடிகைகளை வச்சு பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ஆக்டர்ஸோடைய கம்பைலேஷன் வீடியோ நம்ம சேனலில் போட்டுடலாம். ஸோ கீர்த்தி சுரேஷை வச்சு அவன் முட்டி போட்டு ஏதோ வாயிலிருந்து இழுக்கிற மாதிரியான சீன், அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸோ அதுதான் அந்த சீனில் தெரியும். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.